கோவை மாநகராட்சியில் முன்னூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு தொடர்பாக இரண்டு அதிகாரிகள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் மூன்று அதிகாரிகள் வெவ்வேறு நகரங்களுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த அதிமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சியில் முன்னூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் கொடுக்கப்பட்டது இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவரது நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது அந்த சமயத்தில் கோவை மாநகராட்சியில் துணை கமிஷனர்களாக பணிபுரிந்த காந்திமதி மதுராந்தகி நகர பொறியாளர் லட்சுமணன் உதவி நிர்வாக பொறியாளர் சரவணகுமார் ஆகியோரது வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தினர் கோவை மாநகராட்சி பதிவேடுகளை ஆய்வு செய்த போது பனிரெண்டு நிறுவனங்களுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மாநகராட்சியில் இருந்து வழங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பொறியியல் பிரிவு அதிகாரிகள் துணையின்றி டெண்டர் முறைகேடு செய்திருக்க வாய்ப்பில்லை இது குறித்து லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கோவையில் விசாரணை நடத்தினர் மாநகராட்சி அதிகாரிகளான லட்சுமணன் பார்வதி ஞானவேல் ரவிச்சந்திரன் மற்றும் சரவணகுமார் ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது தொழில்நுட்ப உதவியாளர்களிடமும் இந்த விசாரணை தொடர்ந்தது இந்த சூழ்நிலையில்தான் நகர பொறியாளர் லட்சுமணன் உதவி நிர்வாக பொறியாளர் சரவணகுமார் ஆகிய இருவரும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் இவர்களுக்கு மாற்று பணியிடம் வழங்கப்படவில்லை இதேபோல அதிகாரிகள் பார்வதி ஞானவேல் ரவிச்சந்திரன் ஆகிய மூவரும் வெவ்வேறு மாநகராட்சி பிரிவிற்கு இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பொதுவாக அரசு துறையில் முறைகேடு என்றால் அதிகாரிகளின் பங்களிப்பு இல்லாமல் இருக்க முடியாது கோவை மாநகராட்சியில் டெண்டர் கொடுத்ததில் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்